என் அன்பு தோழி கவிதா பிள்ளைக்கு ரொம்ப நாளாக உனக்கு கடிதாசி எழுதணும்னு ஒரு ஆசைடி. இன்னைக்கு அதுக்கு ஒரு காரணம் கிடச்சிருக்கு. இதை நான் உனக்கு எழுதும்போது தென்காசியில் லேசாக தூரலும் மழையுமா ஊரே சிரித்து சந்தோஷமாக இருக்குது. உனக்கு எங்கள் ஊரை பற்றி சொல்லணும்னு ஆசை. நீ தென்காசிக்கு வரியாப்ல? இந்த வருஷம் ஊரில் குற்றால சாரல் விழா கொண்டாட போகிறாங்களாம். 2 வருஷமாக இந்த கொரோனா பய நடக்க விடாமல் கெடுத்து விட்டுட்டான். ஆனால் இந்த வருஷம் நடக்குதான். என் தென்காசியை சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலை, சொர்க்கம் ஆட்டம், ஊருக்கே உயிர் போல சித்தாறு. இந்த ஊரு காற்று தென்றல் தவிரம் தென்காசின்னு சும்மாவா சொன்னாங்க? ஊரை சுற்றி பச்சை போர்வை போத்தின மாதிரி வயல் நிலம், 5 அருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி, புளி அருவி, எல்லா அருவிலையும் நல்லா தண்ணி வரும்டி. பெரிய பெரிய மரங்கள் வெயிலே தெரியாது. மாங்காய், பம்பளி மாஸ், பன்னீர் கொய்யா, வெள்ளரிக்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். அப்புறம் முள்ளு முள்ளா இருக்குமே, ரன்டான் பழம், ஸ்டார் பழம், மங்குஸ்தான் பழம் எல்லாம் குவிச்சு வச்சுருப்பாங்க. சொக்கம்பட்டி அல்வா, பார்டர் பரோட்டா, நினச்சாலே எச்சி ஊறுது. எங்கெங்கே இருந்து எங்கள் காசிநாதர் பெரிய கோயிலை பார்க்க கூட்டம் கூட்டமாக வருவாங்க. அவ்வளோ சக்தி இந்த சாமிக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. எங்கள் ஊர் ஆளுங்க யார் வந்தாலும் தன் சொந்த ஆளுங்க மாதிரி பார்த்துப்பாங்க. சாரல் விழா மொத்தம் 8 நாளைக்கு நடக்கும். புக் ஃபெஸ்டிவல், ஃப்ளவர் ஷோ இன்னும் நிறையா இருக்குது. நாட்டுப்புறக்கலை, கூத்து, ஆடல் பாடல், வான வேடிக்கைன்னு சாரல் விழா சும்மா களை கட்டும். கவிதா வந்துருடி, நாங்க நல்லா பார்த்துப்போம், வாயேன். அன்புடன் பிருந்தா.